இந்தாங்க. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு நீ கூறியது உண்மைதானப்பா. ஐயா, சிறுவன் தானே, விளையாட்டாக எழுதியிருப்பான். ஒன்றும் மனதில் வைக்காதீர்கள். மனதில் வைக்காமல் இருக்க முடியாது சேந்தனாரே. சாஸ்வதமாக என் நெஞ்சில் பறித்து விட்டான் ஐயா ஒரு சாரமுள்ள வார்த்தையை. காதற்ற ஊசியை என் நெஞ்சிலே தைத்து அங்கே கடவுளை காட்டி மறைந்து விட்டான். அவன் மகன் அல்ல, மகன் உருவத்தில் வந்த சிவன் ஐயா சிவன். பட்டை கிழித்து பருவூசி தன்னை பரிந்தெடுத்து முட்டச் சுருட்டி என் மொய்க்குழலாய் கையில் முன் கொடுத்து கட்டியிருந்த கனமாயக்காரி தன் காமமெல்லாம் விட்டு பிரியவென்றோ இங்கனே சிவன் மீண்டதுவே. என்னங்க பெத்து பிடிச்சவங்க போல பேசுறீங்க? சூதுற்ற கொங்கையும் மானார் கலவியும் சூழ்பொருளும் போதுற்ற பூசலுக்கு என் செயலாம் செய்த புண்ணியத்தால் தீதற்ற மன்னவன் சிந்தையில் நின்று தெளிவதற்கோ காதற்ற ஊசியை தந்துவிட்டான் என்ற கைதலிலும். என்னடா தம்பி சொல்றேன்? அம்மா, அறிவு போதித்து விட்டான் அம்மா ஐயன். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. வாராது ஐயனே வாராது. மாட மாளிகை வாராது, ஆடை அணி ஆபரணம் வாராது, தேடிய பொருள் ஏதும் வாராது. என்னை உச்சி மோந்த மாதா வரமாட்டான். என் எச்சிலில் பங்கு கொண்டு வாழ்வில் பாகம் என்று சொல்லிக்கொள்ளும் மனைவி வரமாட்டார். உற்றாரும் பெற்றாரும் மற்றெவருமே வரமாட்டார்கள் ஐயா. பிறந்ததும் நிர்வாணம், இறந்து போகும் பெரும் பயணமோ நிர்வாணம். கட்டை விரலை கட்டி எரிகட்டையில் எடுத்து போட்டு சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கி விட்ட பின்னே நான் எங்கே, என் நினைவு எங்கே, தான்கெனும் அகங்காரம் எங்கே? எல்லாம் மாயை, மாயை, வெறும் மாயை. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டும் விழி அன்பொழுகம் எத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம். புரிந்து கொண்டவனின் திருக்கோலம். ஐயா, உங்களுக்கு ஒரு குறையும் இல்லையே. குபேர சம்பத்து, வீடு வாசல், உற்றம் சுற்றம் எல்லாம் இருக்கிறது. மருதவாணனை காணும் என்பதற்காக. உற்றார் யார், பெற்றார் யார், உடன் பிறப்பார். வீடு இருக்க, தாய் இருக்க, வேண்டு மனையாள் இருக்க, வீடு இருக்க, ஊனிருக்க, பிள்ளைகளும் தான் இருக்க, மாடிருக்க, கண்டிருக்க, இவையெல்லாமே கூட வந்து விடுமோ? மாளும் போது நம்மை மீள வைக்கும். சுவாமி, உங்களுக்காகவே பிறந்து வளர்ந்து வாழும் இந்த பேதியை கைவிட்டுறாதீங்க. நீங்க பேசுவது நியாயம் இல்லை. திருமண்டாடா, சுவாமி இங்கில்லை சிவகளே. அவன் அங்கே ஜோதியாய் சுடருளியாய் மாதிலே பாதியாய் நிற்கிறானே, அவன்தான் இனி உன்னுடைய சுவாமி. எனக்கு கடைத்தேர வழிகாட்டியவன் உனக்கும் வழிகாட்டுவன். இல்லறத்தில் இருந்து கொண்டே தாங்கள் துறவரம் ஏற்றுக்கொள்ளக் கூடாதா சுவாமி? எந்தவித குறைகளும் ஏற்படாதவண்ணும் ஏற்றபடி உங்களுக்கு நான் பணியாற்றுவேன் சுவாமி. போக வேண்டாம் சுவாமி, போக வேண்டாம். பற்று, பாசம், காதல் அற்றுப்போவதுதான் துறவியின் வாழ்க்கை. சுற்றி சுற்றி விளக்கில் விழும் விட்டிலை போல பற்றி எரியும் இந்த பெருமாய நெருப்பு கருகி சாம்பலாகும்படி என்னை மாற்றிவிடாதே சிவகளே. ஆதி நாள்ல இருந்து அருமையா குளத்தை போல பாத்துக்கிட்டு வந்த நீங்க இந்த கோலத்தோட போறத பாக்க என் மனசு தாக்கல, என் மனசு தாக்கல. நீங்க இதுவரையும் தேடிய பொருளின் சுமையெல்லாம் என் மீது விழுந்து கிடக்கிறது. இதற்கு
என்ன வழி, என்ன வழி? ஏழை எளியவர்க்கு வாரி வாரி வழங்குங்கள், இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி வீசுங்கள், அனைத்தையும் சூறையாடச் செய்யுங்கள். மனம் கேட்கவில்லையே சுவாமி. உயிரோடு ஒட்டி உறவாடிய தாங்கள் என்னை விட்டு பிரிந்தால் என் நிலை என்னாவது? நான் உங்கள் கைத்தளம் பற்றியவன், காலம் எல்லாம் உங்கள் பாத சேவை செய்ய காத்திருப்பவன். மாணிக்க முத்து வைரமாய் பூட்டினீர்களே, ஆணிப்புண் கட்டிலில் அருகில் வைத்து கொஞ்சினீர்களே. ஆணிப்புண் கட்டிலை காலத்தச்சன் களத்து விடும் போது அங்கே காணி பொண்ணும் கைக்கு வராது பெண்ணே. கொஞ்சினேன் உண்மைதான். நான் கீழே துஞ்சி உழும் போது யார் யாரை கொஞ்சுவது? உடல் வாழ்வை மறந்துவிடும், உயிர் வாழ்வு உயர் வாழ்வு என்பதை உணர்ந்து தெய்வத்தை நம்பி அறநெறியில் செல்வோர்களின் அரும் பசியை போ. நீ மனதை கட்டுப்படுத்து, நீயும் பக்குவப்பட வேண்டாம். வயசான காலத்தில் இந்த வேதனை என்னால சுமக்க முடியுமா? தாய் பாசத்தை மறந்துடாதப்பா. அம்மா, எல்லாம் உணர்ந்த நீங்களே என்னை சோதிக்கலாமா தாயே? இந்த கண்ணீருக்கு என்னம்மா பதில் சொல்லுவேன்? வேண்டாம்ப்பா, வேண்டாம். 5 வயசுல உங்க அப்பா உன்னை விட்டுட்டு போறார். என்ன பாடுபட்டு வளர்த்தேன் தெரியுமா? இந்த பரதேசி கோலத்தை பார்க்கலாம், மார்மேலை கோடுமேலை போட்டு வளர்த்தேன். உன் மகன் உன்னை விட்டுட்டு போனாங்கிறதுக்காக என் மகனை நான் விட மாட்டேன். பள்ளி வைக்க பிள்ளை இல்லையேன்னு உலகம் என்ன தள்ளி மிதிச்சிடும்ப்பா. அம்மா, குடியிருந்த கோயிலே, உங்களை நான் மறக்க முடியுமா தாயே? என்னால் மறக்க முடியாதம்மா. உங்கள் உயிர், உங்கள் உதிரம், நீங்கள் போட்ட சோறு, நீங்கள் வைத்த பாசம் தானே நான். உங்களுக்கு பொள்ளி வைக்கும் காலம் வரும் வரைக்கும் இந்த நகரத்தின் எல்லையை விட்டு போக மாட்டேன் தாயே. வருகிறேன் தாயே, வருகிறேன்.